ஜாலி ட்ரிப். இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி ஃபீஸ்ட். என்ன பிரியாணி ஃபீஸ்ட்னா, நம்ம வீட்டில் செய்யல. ஆக்சுவலாக தாம்பரம் நம்ம வந்து ஒரு வேலையாக போயிருந்தோம். தாம்பரம் போயிட்டு அங்கே தாம்பரத்தில் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கே நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய பிரியாணி மாதிரி இல்லாமல் 65 வித் பிரியாணி அங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே டேஸ்ட் பண்ணலாம், அதாவது டேஸ்ட் பண்ணி அந்த ரிவ்யூ உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அந்த பிரியாணி இப்போ வாங்கியாச்சு, ரெடியாக இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப பசியாக இருக்குது, வாங்க அவசரமாக பிரித்து அவசரமாக சாப்பிட்லாம். என்ன அவசரம் அவசரங்கிறீங்களா, அந்த அளவுக்கு எனக்கு பசியில் ரொம்ப அவசரமாக இருக்குது, சீக்கிரமாக சாப்பிடணும். நம்ம பார்சல் வாங்கிட்டு இருந்த பிரியாணி இதுதான் பாருங்கள். நல்லா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல் இருக்கு. 1.5 கிலோ அளவுக்கு உள்ளது, ஒரு 230 ருபீஸ்னால் கண்டிப்பாக சாப்பிட்லாம், ஒர்த்து தான். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. மெயினாக டேஸ்ட் தானே நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பிரியாணி நம்ம இலையில, எப்பயுமே இலையில வச்சு சாப்பிடும்போது அது ஒரு சுகம் தான். பரவாயில்ல, எக் இருக்கு போல் இருக்கேன் பாருங்க. இந்த பையனால பொறுக்க முடியல, எடுத்துடா அதுக்குள்ளயே நான் சாப்பிடுறேன். இது கத்திரிக்காய் எப்படி கட்டா கண்டுபிடிச்சன? ஆனியன் நல்லா தான் இருக்குல்ல, குவாலிட்டியாக அதான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு அர்த்தம். பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. பிரியாணி ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறியா? நான் சொல்லிட்டேன், நீ தான் ஃபஸ்ட்டு. தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? உள்ளது உள்ளபடியே சொல்லணும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லு. இந்த பிரியாணி பிரிச்சு கொட்டும் போதே ஒரு நல்ல பிரியாணினா அதோட மனத்தை வச்சே சொல்லிடலாம் அது நல்லா இருக்குமா இருக்காதான்னு. கொட்டும் போதே நல்ல ஒரு டேஸ்ட், அதாவது நல்ல ஒரு மனம் இருக்கு, அதனால கண்டிப்பா டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. நான் ஆக்சுவலா 65 பிரியாணி அப்படின்னு தான் சொன்னாங்க, வெளியிலயும் போர்டு அதான் வச்சிருந்தாங்க. நான் அதுதான் கேட்டேன், பட்டு நமக்கு 65 பிரியாணி வரல. நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய அந்த பீசஸ் உள்ள பிரியாணி தான் வந்திருக்கு. இதில் என்ன இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். செமையாக இருக்கேன், இது செமையாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஒரே ஒரு முட்டை இருக்குது பாருங்கள். சிக்கன் பீஸ் வந்து ஒரு 2 பீஸ் வச்சுருக்குறாங்க. ஓகே, 2 பீஸா? அவ்வளோதான், 2 பீஸ். மற்றதெல்லாம் ரைஸ் தான். இவ்வளவு கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க, ஆனியன் ரைத்தா. ஆக்சுவலாக இவ்வளோ பிரியாணிக்கு ஒரே ஒரு பாக்கெட் தான் ரைத்தா கொடுத்துருக்காங்க, பட் கத்திரிக்காய் மட்டும் 4 பாக்கெட் கொடுத்துட்டாங்க. அது ரைத்தா தெரியாமல் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். முட்டையை ஓரங்கட்டலாம், எனக்கு இதை முன்னாடி வச்சுட்டு பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் சாப்பிட்றேன் தம்பி. சேஸ். அதாவது இது ரொம்ப டேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை போல் இருக்கு. நுனி நாக்கில் வச்ச உடனே டேஸ்ட் உண்மையிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ், உண்மையிலே நல்லா இருக்கு. அப்போ தான் நல்லா இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன், உண்மையிலே ரொம்ப ஃபைனாக இருக்கு.
எடுத்து எடுத்து அப்படியே கொண்டு போய் தம்பிக்கு ஒரு வாய் வச்சிருங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டலில் கத்திரிக்காய் நல்லா இருக்காது, சொதப்பிடுவாங்க. எல்லா ஹோட்டலில் தான் கத்திரிக்காய் நல்லா இருக்கும், இங்கே வந்து கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இவன் இந்த சிக்கன் சாப்பிட முடிக்கிறது இல்லை, நான் பிரியாணி காலி பண்ணுவேன் நினைக்கிறேன். அடுத்து பக்கடி நான் உங்களுக்கு சொல்ல, பக்கடி பார்க்கும்போது இது வர பார்க்கும்போது நல்லா இருக்கு, பட்டடியும் டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பிடலாம்னு சொன்னது போதும், பாருங்க குச்சி குத்தாத, குச்சி வச்சு குத்தாத குறைச்சல. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்ல பெரிய பெரிய பீஸ் இருக்குல்ல, ரெண்டு பீஸும் பாருங்க, ரெண்டு பீஸ் தான் வச்சிருக்காங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒரே வயல போயிடுச்சு, பொண்ணுங்க எடுத்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் ஃபைனலா எப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லி சீக்கிரம் முடிங்க, நான் சாப்பிடணுங்கிற. ஓகே, இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இது பண்ணதுல எனக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபைட் இந்த பிரியாணி. ரேட் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கல் தான், அதாவது ரேட் சொல்லும் போது 230 ருபீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிக்கன் பிரியாணி 230 ருபீஸா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதுக்கு தகுந்த ஒர்த் இதுல இருக்கு, பிரியாணி குவாலிட்டியா இருக்கட்டும் குவான்டிட்டியா இருக்கட்டும் 230 கண்டிப்பா ஒர்த்து. ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம், இது கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. நீங்க தாம்பரம் வந்தாலோ இல்ல பிரியாணி வந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்களா கூட வேற எங்க இருந்தாலும் வந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இந்த பிரியாணி ஒர்த்து இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணியை. ஸோ இது சாப்பிட்டது வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வாட்டி நான் போய் வாங்கி சாப்பிடணும்னா கண்டிப்பா சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப வெரி குட்டா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 5 கண்டிப்பா 5 நான் கொடுப்பேன், ரொம்ப அருமையா இருக்கு பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, அதோட உங்க கமெண்ட்டையும் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.